வணக்கம் பேக் டு அவர் சேனல் பிளாக்போர்ட். நான் உங்கள் விக்கியன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்ட்டா, பார்த்துட்ருக்கிறது ஆல்ரெடி ஸோ வால்கேரியோட ஸ்னீக்பீக் தான். ஸோ வால்கேரி ஆல்ரெடி வந்து ஒரு என்ஹான்ஸ்டு பொட்டன்ஷியல் ட்ரான்ஸ்ஃபர் பொட்டன்ஷியல் கேரக்டராக இருக்காங்க. அண்ட் அது போக இந்த கிளிப்ஸில் வந்து நிறைய க்ரீச்சர்ஸ் எல்லாம் சைடில் அப்பியர் ஆகுது. அது என்ன க்ரீச்சர் அப்படின்ட்டு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இது வந்து நான் இப்போ ஒரு கிளிப் காமிக்க போகிறேன். ஸோ என்ன கிளிப் அப்படின்ட்டா, இந்த க்ரீச்சர்ஸ் வந்து யாரோட க்ரீச்சர்ஸ் அண்ட் இவங்களை யார் கிரியேட் பண்ணுறா அப்படின்ற மாதிரியான விஷயம் தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த பர்டிகுலர் க்ரீச்சர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நல் கிரியேட் பண்ண சிம்பியாவுட் கிடையாது. ஸோ மேபி படத்தில் வரும்போது நம்ம எப்படின்றதை பார்க்கலாம். ஜூலை 8 நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஸோ லீக்ஸ் யாரும் பார்க்காம இருந்துக்கோங்க. அண்ட் முக்கியமாக அந்த சீனில் வந்து என்ன காமிக்கிறாங்க அப்படின்ட்டா, கோரம் வந்து அவர் ஒரு சில க்ரீச்சர்ஸை சம்மன் பண்ண முடியுன்றது தான் காமிக்கிறாங்க. ஸோ அது மேபி ஒரு லெஜண்டரி பேட்டிலோட க்ளூவாக இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வால்கேரியோட லேட்டஸ்ட் யூனிஃபார்ம். ஸோ இந்த யூனிஃபார்ம் அண்ட் வால்கேரி நம்ம எதுக்கு நம்ம ரோஸ்டரில் மெயினாக வச்சுருக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்களோட இந்த சப்போர்ட் பேசிவ் பஃப் தான். ஸோ 50% ஆஃப் ஆல் வில்லன் அலைஸ்க்கு அகேன்ஸ்டாக யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. அண்ட் அது போக இந்த யூனிஃபார்ம் மூலிமாவும் வந்து சோலோவாக டீசெண்டாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்துகிட்ருக்காங்க. ஸோ மேபி இப்போ வரப்போகிற யூனிஃபார்மில் வந்து இவங்களை மொத்தமாக சப்போர்ட் பஃப் தூக்கிட்டு ஒரு சோலோ பர்ஃபார்மராக மாற்றவும் செய்யலாம், யாருக்கு தெரியும். அண்ட் அப்படி இல்லைனா கூட சப்போர்ட் பஃபாகவும் இவங்களை அதிகமாக ப்ரொமோட் பண்ணவும் சான்ஸ் இருக்குது. அண்ட் மிச்சபடி ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மலான ஸ்கில்ஸ் தான், லீடர்ஷிப்போ கொஞ்சம் நார்மல். அண்ட் அது போக இவங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் பஃப் பேசிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 25% ஸ்கில் டேமேஜ் போனஸ் டேமேஜ் அப்படின்ற விஷயம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வால்கேரி இதற்கும் பில்ட் பண்ணாத பிளேயர்ஸ் பில்ட் பண்ண வேண்டாம். அப்படி இல்லைனா ரெண்டு ஆப்ஷன் சொல்கிறேன். ஒன்று, நீங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா தாராளமாக பில்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேஸ் வால்கேரி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டாக தான் இருப்பாங்க. ஸோ அவங்களோட மேட் அண்ட் ஸ்டாட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. என்னோடய கார்ட்ஸ் மூலிமாவும் ஒரு சில ஸ்டப்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு. பட் நார்மல் ஆப்லிஸ்க்கு அண்ட் மிச்சம் எதுவுமே நான் வந்து அவ்வளோவா பில்ட் பண்ணலை. ஸோ ஒரு நார்மலாக ஒரு பேசிவ் வச்சு ஒரு சப்போர்ட் பஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து பில்ட் பண்ணி வைங்க. ரெண்டாவது, இல்லை ப்ரோ எனக்கு நிறையவே பேசிவ் கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, அப்டேட் வேறு இருக்கும், யூனிஃபார்மோட பேட்ச் நோட்ஸ் வரை இருக்கும். வெயிட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸோட கண்டென்ட்ஸ்க்காகவும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதுக்கப்புறமா யூனிஃபார்ம் நீங்கள் வாங்குறதுக்கு உபயோகமாக இருக்கும். அண்ட் அது போக இப்போ லெஜெண்டரி பேட்டன் நான் காமிச்சிட்ருக்கேன் அப்படின்ட்டா, மார்வலில் இப்போல்லாம் எம்சியூவில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறாங்களோ அந்த படத்துக்கு எல்லாமே இது வரைக்கும் லெஜெண்டரி பேட்டல் விட்டுட்டு இருந்தாங்க. பட் எப்போ ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா, ஸ்பைடர்மேன் நோவே ஹோம் ஒரு சில சோனியோட இஷ்யூஸ் இருக்கிறனால இருக்கலாம், டாக்டர் சேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸும் வந்து நம்மளுக்கு விடலை. ஸோ இது போக தார் முதல்ல லெஜெண்டரி பேட்டல் ஃப்ரீயாக ஒரு லெஜெண்டரி பேட்டல் தான், அது தாரோட லெஜெண்டரி பேட்டல் தான். ஸோ அதில் முக்கியமாக நம்மளுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வந்து ஃப்ரீயாகவே கிடச்சிது. ஸோ மேபி மறுபடியும் அந்த நல்லா ரிட்டர்ன் ஆகலாம். ஸோ தார் லவ் அண்ட் தண்டருக்கு வந்து லெஜெண்டரி பேட்டிலையும் கொண்டு வரலாம். முக்கியமாக அந்த ட்ரெய்லரில் பார்த்த க்ரீச்சர்ஸ் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து மேபி லெஜெண்டரி பேட்டிலுக்காக க்ரியேட் பண்ணதாகவும் இருக்கலாம். அது போக ஃபேவரட் நம்ம சிடிபி ஆஃப் எனர்ஜி வந்து ஃப்ரீயாகவே நம்மளுக்கு வந்து அக்வேர் பண்ண சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஓகே ஃபைன் கைஸ். ஸோ வீடியோட என் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஃபைன்லாம் நம்ம ஒரு ஸ்னீக் பீக்கை பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க. ஸோ ஓகே கைஸ், வீடியோவோட என் செக்ஷனில் வந்தாச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு சேனலில் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களோட வியூஸ், சப்ஸ்கிரிப்ஷன், லைக்ஸ் என்னோட மோட்டிவேஷன்ஸ். உங்களோட கருத்துக்களையும் கீழே வந்து லைக் என்ன மாதிரி கேமிங்கில் வீடியோஸ் என்னோட கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதை நான் செய்ய பார்க்குறேன். ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். நான் ஓகே. அண்ட் உங்களோட ஃப்ரீ டைமில் மேலே தெரிகிற அதர் வீடியோ கண்டென்ட்ஸையும் செக் பண்ணி பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ ஸ்டே சேஃப். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.